வாழைப்பூவோட கொஞ்சம் குருத்து பகுதியில் பெரிய அளவில் கடலன் அந்த தொப்பிலாம் இருக்காதுமா, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானது கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாமா, உங்கள் தேவைக்கான காரம் நான் மூணு வத்தல் போட்டிருக்கேன். எனக்கு மூணு தக்காளி பழம் கையோட அந்த வாழைப்பூவையும் போட்டு விட்ருங்க. நல்லா வசக்கி கிடலாமா, கையோட ஒரு நாலு பல் பூண்டு போட்டு வசக்கிடணுமா. அப்படியே கொஞ்சம் கல் உப்பு. வாழைப்பூமா எப்போவுமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மெடிசன். அதில் கையோட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்கும் போது இன்னும் குளிர்ச்சி தரும். இதை அப்படியே வதக்கிட்டு ஆற விட்டு சட்னியை அரைச்சிடலாமா. சட்னியோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெள்ளம்மா. இந்த சட்னிக்குமா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னா உங்களுக்கு தேங்காய்ண்ணெய் இல்லை மற்ற தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, தேவைக்கு தண்ணி கலந்துமா, கொதிக்க விட்றாதீங்கம்மா, அப்படியே இறக்கிடுங்க. கொதிக்க விட்றாதீங்க, கொதிக்க விட்டிங்கன்னா அந்த உளுந்தானது என்னென்னா நொழு நொழுப்பு கொடுத்துடும், சட்னியோட டேஸ்ட் மாறிடும். வாழைப்பூமா பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுமா. அது எப்போ பார்த்தாலும் ஒரு வடை பொரியல் கூட்டு இந்த மாதிரி செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது ஆரோக்கியம். இந்த மாதிரி குருத்தெல்லாம் அப்படியே ஆட்டையை போட்டு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டுமா, இப்போவும் நான் சாப்பிட போகிறேன். இது குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது, மொத்தத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான குறிப்புமா, முடிஞ்ச வர வாழைப்பூவோட வெளிப்பூவை தவிர்த்துட்டு உள்பூ இருக்குல்ல அந்த பிஞ்சு பூவை எடுத்து குருத்து பூன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளிப்பூவை பூரா கூட்டு பொரியல் வடை அந்த மாதிரி சுட வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குமா. வாழைப்பூ வந்துமா கண்டிப்பாக நொறநாட்டி முடித்த வேலை, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது நொறநாட்டி முடிச்சானா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்போ எனக்கு மெனோபாஸ் டைங்கிறதுனால ஒரு வைத்தியத்தை போய் நான் காமிக்க போகிறோம். என்ன சொன்னாங்கன்னா வாழைப்பூல சாறு எடுத்து அசோகப்பட்ட சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது இந்த பீரியட்ஸு காலங்களில் வந்து மூணு நாள் தொடர்ந்து வெறுவயத்தில் குடிக்கணும் வாழைப்பூ சாறு எடுத்து. அப்போ இந்த மாதிரி பீரியட்ஸ் சமயத்துலலாம் நிறைய வாழைப்பூ சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக. இந்த மாதிரி என்னோடய அனுபவங்களை பகிர்ந்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிம்மா. சாப்பிட வரீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.